சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு மா அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவநடிகளை பசியை போக்குறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளவு பெரிய சிவ தொண்டர்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசியங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாகத்தான் இந்த களி சாப்பிடறதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு தாருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி கழியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஆகாய ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோவில் இது இந்த மாதிரி நீங்கள் வ வரியில நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு நீங்கள் தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சந்தன் நான்காம் வீட்டில் இருக்கிறப்ப உங்களோட பொருளாதாரம் நல்லா மேம்படும் உங்கள் பிஸ்னஸும் நல்லா நடக்கும் வேலை இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல காலமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்கள் தாயாருக்கு நின்று காலமாக உடல்நிலை சரியாமல் இருந்திருந்தால் இந்த காலக்கட்டத்தில் அவங்க உடல்நிலை கொஞ்சம் மேம்படும் வேலை செய்கிறவங்க பணியிடத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க மூத்த அதிகாரிங்க பாராட்டப்படுவீங்க அதன் மூலிமா உங்கள் சகாக்கள்கிட்ட உங்கள் மரியாதை அதிகமாக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தா வீட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கான கலை ஆர்வம் அதிகரிக்கும் அதாவது சில பேருக்கு டான்ஸு பாட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் அது ஒருவேளை நீங்கள் கலைத்துறையில் போகணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டம் அதுக்கு ஏதுவான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கலைத்துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களோட படிப்பை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அவங்க என்னமா இருக்கணும் எந்த மாதிரி வரணும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரணுங்கிறத நீங்கள் இப்பவே தீர்மானிப்பீங்க ஆனாலுமே உங்க குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க நீங்கள் இந்த தீர்மானம் பண்ணாலுமே குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அதனால ஒரு ஃபியூச்சர் இப்போ எந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்காமல் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல முடிவாக அமையும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிற மா காலம் இது மாணவர்கள் நல்லாவே படிப்பாங்க இந்த வாரம் ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்களோ அதனால கவனமாக புரிஞ்சு படிப்பாங்க படித்து படிப்பை உடனே வந்து அன்றை அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் படித்து அவங்க ஓரளவு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க எக்ஸாம்ஸ் இருந்தால் கூட அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறப்ப உங்க உடல்நிலையில சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் அவங்க உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதனால உங்களுக்கு உடலில் பிரச்சனை இருக்கிறதுனால மனதுலயும் பிரச்சனை ஆகி நீங்க மன அழுத்தம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ப்ரெஷரும் உங்களுக்கு அதிகமாகலாம் அதனால் நீங்கள் உங்கள் மனசையும் உடம்பையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த மனக்குழப்பம் இந்த வாரம் முழுசுமே இருக்கும் இந்த மனக்குழப்பம் வாரம் முழுசும் இருக்குன்றனால உங்கள் தொழிலையும் வேலையிலையும் நீங்கள் சிறு சருக்களில் சந்திக்க நிகழலாம் அதனால் நீங்கள் அதை கவனத்தில் எடுக்காமல் உங்களுக்கு எந்த இஷ தெய்வமும் அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க எப்போது உங்கள் மனசில் ஒரு குழப்பம் வரும்போதும் ஒரு டென்ஷன் ஏற்படும் போதும் உங்கள் எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நீங்கள் வேண்டுட்டிங்கன்னா அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது டிஎன்பிஎஸ்சி யுஏபிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க அதற்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கினீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் அந்த ப்ரிப்பரேஷனில் இறங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாம்ஸில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மூலிமா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இருந்தாலுமே உங்கள் ஜா சுய ஜாதகத்தில் உங்கள் கவர்மெண்ட் வேலைக்கான வாய்ப்பு அதிகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க அதுக்கு நீங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யுபிஎஸ்டிஎன்பிஎஸ்சிக்கான முயற்சிகளை இறங்கலாம் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக செலவுகளை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் ராசி உங்கள் சந் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வரப்போ உங்கள் உடல்நல பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அது கூட்டு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் உங்கள் பார்ட்னர் கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா அவங்க ஒரு சிறு தகராறு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் தேவையில்லாத எந்த பேச்சுக்களும் வச்சுக்க வேண்டாம் அவர் சொல்கிற முடிவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கோங்க சப்போஸ் முடிவுகள் உங்களுக்கு ஒத்து வரல தவறான முடிவு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்லி புரிய வைங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா தகராறாக போய் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பையும் முடிச்சுக்க வேண்டி வரலாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை தோன்றையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி தொழிலையும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தோணு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க அந்த ஐடியாஸ் வந்து உங்களோட தொழிலுக்கும் உங்களோட வேலைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த எல்லாம் வெளில வர்றதுக்கு சனி பகவானை வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் நவகிரகத்துல இருக்க சனி பகவானுக்கு போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வாங்க எனக்கு வெள்ளு விளக்கு போடக்கூடாதுங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தினமும் பண்ணுங்க சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை தினமுமே நீங்கள் நவகிரக சனிக்கு நல்ல விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு தினமுமே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அதோடு நீங்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்க குலதெய்வ குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு காதை செய்யும்போது நீங்கள் அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் தொழிலோ இல்லை நீங்கள் பர்சனலாக ஒரு முடிவு எடுக்கணுமோ வேலைக்கு வேலையில் ஒரு முடிவெடுக்கணுமோ எந்த முடிவெடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமான முடிவை தான் தரும் அதனால் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க முடிஞ்சால் குலதெய்வத்தில் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது நீங்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்க அவங்களுக்கு என்ன பூஜை செய்யணுமோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும்